அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இது ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் தான் நினைக்கிறேங்க. பாருங்கள், கால்குலேட் தி டீப்ராய் வேவ்லென்த் ஆஃப் ப்ரோட்டான், ரைட். அதாவது வேவ்லென்த் கேட்குறாங்க ஒரு ப்ரோட்டானுக்கு, ஹூஸ் கைனெட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 81.9 இன்டு 10^-15 ஜூல். ஸோ கைனெட்டிக் எனர்ஜி கொடுத்துட்டாங்க, ரைட். ஒரு ஹிண்ட் தர்றாங்க, மாஸ் ஆஃப் தி ப்ரோட்டான் வந்து 1896 டைம்ஸ் தட் ஆஃப் எலக்ட்ரான். இந்த டேட்டா கொடுத்துருக்காங்க. அங்கே பாருங்கள், 81.9 × 10^-15 ஜூல்ஸ் இயக்க ஆற்றலை கொண்ட ப்ரோட்டானின் டீப்ராய் அலைநீளத்தை கணக்கிடுக. எப்படி அப்ரோச் பண்ணுறது நமக்கு என்ன தெரியும் கேட்டிங்கன்னா, எனர்ஜி கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஆஃப் எம்வி ஸ்கொயர்னு தெரியும். அப்போ இதிலிருந்து நம்ம என்ன பண்ணிட முடியும் கேட்டிங்கன்னா, வெலாசிட்டி கண்டுபிடிச்சிட முடியும். எப்படி? வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 2E/m, இதுக்கு ரூட். எதுக்கு வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறேன்? வெலாசிட்டி கண்டுபிடிச்சா நான் என்ன செஞ்சிட முடியும் கேட்டிங்கன்னா, எனக்கு தெரியும் டீப்ராயோடைய வேவ்லென்த் லேம்டா குவான்டிஃபை பண்ணப்பட்டிருக்கு. எந்த வேவ்லென்த்தும் பாசிபிள் இல்லை, ரைட். இட் இஸ் கிவன் பை H/p, அதாவது மொமெண்டம். மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு வெலாசிட்டி, ரைட். ஸோ இப்போ நீங்கள் இதை பிளக்இன் பண்ணிடலாம், H/m × 2E/m, ரைட். இது உள்ள போனால் எம் ஸ்கொயராக மாறிடும். ஸோ எம்எம் கேன்சல் ஆகி H/2E/m, அஃப்கோர்ஸ் மாஸ் ஆஃப் ப்ரோட்டான், ரைட். மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் நமக்கு தெரியாது இல்லையா, இல்லாட்டி ஞாபகம் வச்சுருக்கணும். எலக்ட்ரான் நம்ம எல்லாருக்குமே தெரியும், 9.1 × 10^-31, அது மாதிரி 1836 மடங்கு. ஸோ இன்ட்டு 1836 மடங்கு. ஸோ ஹெச் தெரியும், 2 தெரியும், இ தெரியும், எம்பியும் தெரிஞ்சிடும், அப்போ ஆன்சரும் தெரிஞ்சிடும். இதுதான் விஷயம். இப்போ நம்ம செஞ்சு காமிச்சிருக்கோம் பாருங்கள், நாங்கள் சொன்னதெல்லாம் அங்கே செஞ்சு காமிச்சிருக்கேன். எனர்ஜியிலிருந்து வெலாசிட்டி கண்டுபிடிச்சிட்டோம். அந்த வெலாசிட்டியை இந்த வேவ்லென்த் ஈக்குவேஷனில் பிளக்இன் பண்ணிங்கன்னா, H/√2E/m மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் கிடச்சிருச்சு. ஹெச்சோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன், 2 தான். எனர்ஜி 81.9 × 10^-15 கொடுத்துருக்காங்க. மாஸ் ஆஃப் தி ப்ரோட்டான் எலக்ட்ரானோட 1836 மடங்கு அதிகம். ஸோ 1836 × 9.1 × 10^-31. ஸோ இதுக்கப்புறம் உள்ளது ஒரு நியூமெரிக்கல் ப்ராப்ளம், ரைட். எனக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு, 4 × 10^-14 மீட்டர் கிடச்சிருக்கு. ஸோ வேவ்லென்த் எப்படி இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யுங்க, ஃபீல் பண்ணுங்கள், சரியா?